வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து 30 இயர்ஸ் ஆஃப் உலகநாயகன் கமல்ஹாசனின் சிங்காரவேலன். சிங்காரவேலன் படம் வந்து 30 வருடங்கள் நிறைவு பெற்றது. 1992 ஏப்ரல் 13 ரிலீஸ் ஆன படம். அதுக்கு முந்தின படம் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் டார்க் மேக்கப்பு, கருப்பாக மூஞ்சியை போட்டு குணா படத்தில் நடிச்சிருந்தார். ரொம்ப சீரியஸான படம். ஸோ இந்த படம் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சாங்ஸ் நல்ல சாங்ஸோட காமெடியாக, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், இது கமல்ஹாசன் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு இளையராஜா ஆசைப்பட்டார். இது இளையராஜாவோட சொந்த படம். ஸோ அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் சிங்காரவேலன். ஃபுல்லாக ஃபன் எலிமெண்ட் எல்லாமே கலந்து ஜாலியாக இருந்த படம். ஸோ இந்த படத்தை இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த படம் எடுத்தப்போ தன்னுடைய அனுபவங்களை வந்து ஆர்வி உதயகுமார் பகிர்ந்துக்கிறாரு. ஸோ அதை பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். சிங்காரவேலன் திரைப்படம் எடுத்த அனுபவத்தை பற்றி ஆர்வி உதயகுமார் கூறியதாவது, இசைஞானி இளையராஜாவின் பாவலர் கிரியேஷன்ஸுக்காக நான் இயக்கிய படம் சிங்காரவேலன். அப்பொழுது கமல் சார் மிகவும் வித்தியாசமான பாத்திரங்களில் நடித்து ரசிகர்களிடம் மிகவும் எதிர்பார்ப்பை பெற்றிருந்தார். நாங்கள் அப்படி ஒரு படம் பண்ணலாமான்னு யோசித்தோம். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையும் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் படத்தின் தயாரிப்பாளர் இளையராஜாவின் விருப்பமோ படம் முழுக்க முழுக்க காமெடியுடன் பாடல்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதை கமல் சார்கிட்ட சொன்னோடனே, ஆமாம், இதுக்கு முன்னாடி பண்ண படம் குணா, அது வந்து சீரியஸான படம், அதற்கு மாற்ற காமெடி பண்ணுவோமே, நல்லா இருக்குமே அப்படின்னு அவரும் சம்மதம் கொடுத்தார். படம் காமெடி படமாக இருக்க வேண்டும் என்றதுமே பஞ்சு அருணாச்சலம் ஒரு ஒன்லைன் சொன்னார். அந்த ஒன்லைன் மொத்த திரைக்கதையும் தாங்குவதாக இருந்தது. உடனே கமல் சார்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன். கதையை சொன்னோடனே, டைரக்டர் சார், உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே என்று உடனே பச்சை கொடி காட்டினார். ஒரு மகா கலைஞனை இயக்குகிறோம். அந்த மகா கலைஞனுக்கு ஏற்றாற் போல ஒரு வித்தியாசமான கதையை உணர்ச்சி பூர்வமான பின்னணியில் கொடுத்திருக்கலாமே என்று எனக்கும் ஆசைதான். ஆனால் காமெடி திரைப்படம் என்று முடிவானதுமே கமல் காட்சிக்கு காட்சி காமெடியாக இருக்க வேண்டும் என்று களமிறங்கிவிட்டார். ஒரு நாள் கதை விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அப்போது கமல் சார் என்கிட்ட கேட்டார், உதய், நீங்கள் வந்து சின்ன கவுண்டர் பண்ணியிருக்கீங்க, அது முழுக்க முழுக்க உணர்வு பூர்வமான படம், அப்படிப்பட்ட படம் பண்ண நீங்கள் எனக்காக ஒரு காமெடி படம் பண்ணால் உங்களோட இமேஜ் பாதிக்காதா? அவர்தான் படத்தின் நாயகன். அவர் வந்து ஒரு இயக்குனருக்கு இயக்குனருடைய சிறப்பு அம்சங்கள், இயக்குனருடைய பெயர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி என் மீது அவர் காட்டிய அன்பும் அக்கறையும் எனக்கு வந்து மெய்சிலிருக்க வைத்தது. நான் அவரிடம், கமல் சார், காமெடி படம் என்பதும் அதன் மூலம் ரசிகர்களை சிரிக்க வைப்பது என்பதும் சாதாரண விஷயமல்ல, நாம் முழு மனதுடன் ஒரு காமெடி படத்தை செய்துதான் பார்ப்போமே என்று பதில் கூறினேன். கமல் சாரை பொறுத்தவரையே எந்த விஷயத்தையும் மனசுலே வச்சுக்க மாட்டார். எதாக இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு ஓப்பனாக பேசிடுவார். அது அந்த அவர் அப்படி பேசினது எனக்கு ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தியது. சிங்காரவேலன் படப்பிடிப்பை 60 நாட்களில் நடத்தி முடித்தோம். சென்னையிலும் பொள்ளாச்சியிலும் மாறி மாறி படப்பிடிப்பை நடத்தினோம். பொள்ளாச்சியிலிருந்து 40 கிலோமீட்டர் தாண்டி எம்ஆர்சி பார்க், அந்த பார்க் வந்து என்னுடைய நண்பருக்கு சொந்தமானது. அதில் தான் கமல் சம்பந்தப்பட்ட ஆடு மாடு கோழி அவையெல்லாம் இருக்கிற காட்சிகளை படமாக்கினோம். அந்த பாடல் காட்சி சொன்னபடி கேளு. முதலில் படப்பிடிப்புக்கு வந்த கமல் சாருக்கு மகேஷ் ராஜில் ரூம் ஏற்பாடு செய்திருந்தோம். 2 ரூம்களை ஒன்றாக்கி அவருக்கு தயாராக ஒரு ரூமை ஏற்பாடு செய்திருந்தோம். அவர் பண்ணை வீட்டின் அழகை பார்த்துவிட்டு, அந்த எம்ஆர்சி ஃபார்ம் ஹவுஸோட அழகை பார்த்துட்டு, நான் இங்கேயே தங்கிக்கிறேன்ட்டார். அதிகாலையில் கறந்த பசுமாட்டிலிருந்து கறந்த பாலை குடித்துவிட்டு உடற்பயிற்சியை தொடங்கி விடுவார். அந்த பண்ணை வீடு 60 ஏக்கர் சுற்றளவு கொண்டது என்பதால் அந்த படப்பிடிப்பு முடியும் வரை கமல் சார் அந்த பண்ணை வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. எப்பொழுது நாம் ஷாட் என் ரெடி என்று சொல்கிறோமோ உடனேயே கேமரா முன் வந்து நடித்து கொடுத்து விடுவார். சிறு வயதிலேயே எனக்கு நகைச்சுவை உணர்வு இருந்தது. என்னுடைய நண்பர்களை நான் பேசி சிரிக்க வைப்பேன். அந்த நகைச்சுவை உணர்வு எனக்கு இந்த படத்தில் கை கொடுத்தது. படத்தின் கதாநாயகி குஷ்பு என்று முடிவானதும் அவரும் நகைச்சுவை காட்சிகளில் எப்படி நடிக்க வேண்டும் என்று விவரித்தேன். அவரும் அதை சரியாக புரிந்து கொண்டு அந்த பாத்திரத்துடன் 2.5 கலந்து விட்டார். படத்தில் கமல் சார், கவுண்டமணி, ஆச்சி மனோரமா ஆகியோர் நடித்த காமெடி காட்சிகளை ரசிகர்கள் விழாநோக சிரித்தார்கள். அந்த காட்சி உருவான நேரத்திலேயே படப்பிடிப்பு தளத்திலேயே நாங்களும் பயங்கரமாக சிரித்தோம். படத்தில் சார்லி, வடிவேலு ஆகியோர் காமெடிக்கு இருந்தார்கள்.
என்னுடைய சின்ன கவுண்டர் படத்திலும் ஒரு பாத்திரத்தில் வடிவேலு நடித்திருந்தார். வடிவேலுவை பார்த்த கமல் சார், இவர் வித்தியாசமாக இருக்கிறார், இவருக்கு மட்டும் ஒரு சரியான பாத்திரம் கொடுத்தா இவர் வந்து பெரிய அளவில் வருவார் அப்படின்னு சொன்னார். அவருடைய கணிப்பு சரியாக இருந்தது. அவர் வந்து தேவர் மகன் படத்தில் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரோலை கொடுத்து அவரை மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்துள்ள நடிகராக மாற்றிய பெருமை கமலையே சேரும். பாடகர் மனோவை நான் நடிக்க அழைத்தேன். அவர் மறுத்ததும் வலுக்கட்டாயமாக அவரை காமெடி செய்ய வைத்தோம். படத்தில் குஷ்புவை ஆண்களுடன் பழக விடாமல் தடுக்கும் காட்சிகளில் படப்பிடிப்பு தளத்திலேயே பார்த்தவர்கள் சிரித்தார்கள். கமல் சாரை இயக்கிய அனுபவம் எனக்கு புதுமையாக இருந்தது. ஒரு காட்சி எடுக்க போகிறோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்சி எப்படி நடிக்கலாம் அப்படின்னு 10 விதமாக நடித்து காட்டுவார். அதில் ஏதாவது ஒன்று நம்ம தேர்ந்தெடுத்தாலே போதும். அந்த அளவுக்கு இயக்குநரின் பலுவை குறைத்தார் கமல் சார். காட்சி தொடர்பாக அவர் ஏதாவது விவாதம் செய்கிறார் என்றால் அதற்கான காரணத்தை நம்மளிடம் விளக்குவார். அவர் ஏதாவது ஒன்று சொல்கிறார் அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை அவர் பேச மாட்டார். சில இடங்களில் நாம் சொல்லும் கருத்தில் உடன்பாடு இருந்தால் உடனே ஒத்துக்கொள்வார். கமல் சாரை வைத்து ஒரு படம் இயக்கினாலே ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்த அனுபவம் கிடைக்கும். இன்று பாருங்கள், அவர் தசாவதாரத்தில் 10 கேரக்டர்களில் நம்மை பிரமிக்க வைக்கிறார். அதற்கு காரணம் ஒவ்வொரு கேரக்டரிலும் அவர் காட்டும் முழு ஈடுபாடுதான். படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசை சிறப்பு அம்சமாக இருந்தது. படத்தில் உள்ள எல்லா பாட்டுமே ஹிட்டு. சொன்னபடி கேளு, ஓரங்கா ஸ்ரீரங்கா, போட்டு வைத்த காதல் திட்டம், அந்த மாதிரி புதுச்சேரி கச்சேரி எல்லா பாடல்களையுமே ரசிகர்கள் தாளம் போட்டு ரசித்தார்கள். படம் வெளிவந்ததும் கமல் சாரின் இயல்பான காமெடி காட்சிகள் நல்ல பாடல்களோடு பொழுதுபோக்கு படமாக இருந்ததால் ரசிகர்கள் திரையரங்கை அதிர வைத்தார்கள். படம் வெற்றிகரமாக 100 நாட்களை தாண்டி ஓடியது. தசாவதாரம் பட ரிலீஸுக்கு முன்னால் கமல் சார் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த படம் வெற்றி பெற்றால் அதற்கு முழு பொறுப்பும் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் தான், இந்த படம் தோல்வியடைந்தால் அதற்கு முழு பொறுப்பும் நான் தான் என்று கூறினார். அதாவது அவருடைய பரிசோதனை முயற்சிகள் மக்களிடம் சரியாக சேராத போது அதற்கு முழு பொறுப்பையும் தானே எடுத்துக்கொண்டார். அதற்கு மிகப்பெரிய மனது வேண்டும். ஒருமுறை பெப்சிக்கும் படைப்பாளிக்கும் மோதல் ஏற்பட்டது. அதில் வந்து கமல் சார் வந்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். அதனால் இயக்குநர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து நக்கல் பண்ணுற மாதிரி, ஒரு அவர் மனசை நோகடிக்கிற மாதிரி ஒரு பொக்கேயை ரெடி பண்ணி வஞ்ச புகழ்ச்சி அணியாக அந்த பொக்கேயில் வந்து அந்த கடிதத்தை வச்சு கொடுக்கலான்னு ஏற்பாடு பண்ணாங்க. நான் சொன்னேன், கமல் சார் வந்து ஒரு உணர்வுபூர்வமான கலைஞர், அவர் எதையும் மனசில் வச்சுக்காம வெளிப்படையாக ஆத்மார்த்தமாக பேசுகிறாரு, அவருக்கு இந்த மாதிரி பொக்கே அனுப்புறது சரியில்லை அப்படின்னு தடுக்க பார்த்தேன். தனி ஒருவனாக என்னுடைய குரல் அங்கே எடுபடவில்லை. அந்த பொக்கேயை அனுப்பியது தவறு என்று உணர்ந்த இயக்குனர் சங்கம் கமல் சாருக்கு நேசக்கரம் நீட்டினார்கள். ஸோ அவரை சமாதானப்படுத்துறதுக்காக என்னையும் இயக்குனர் விசுவையும் அனுப்பி வைத்தார்கள். நாங்கள் போனப்ப எனக்காக இந்த விஷயத்தில் வந்து ஆரம்பம் முதலே ஃபைட் பண்ணது நீங்கள் தானே தெரியும் உதய் அப்படின்னு கமல் சார் என்கிட்ட சொன்னார். சிங்காரவேலன் படப்பிடிப்பில் தான் இந்த சம்பவம் நடந்தது. கலைக்காக தன்னை வருத்தி கொள்ளும் கலைஞனாக கமல் சார் இருப்பதால் தான் ரசிகர்கள் அவரை தங்கள் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு விட்டார்கள். இவ்வாறு அறிவி உதயகுமார் கூறினார்.